அது எப்படி விஜய் நடிக்கிற படங்கள் மட்டும் ஏதாவது ஒரு பஞ்சாயத்தில் மாட்டிக்கொள்கிறது என்று கவலைப்படும் அளவிற்கு தொடர்ச்சியாக 4-5 படங்கள் பஞ்சாயத்தில் சிக்கியது. கடைசியாக வந்த தலைவா, துப்பாக்கி, கத்தி, இந்த 3 படங்களும் பட்ட அவஸ்தைகள் கொஞ்சம் நஞ்சமில்லை. அதிலும் கத்தி இருக்கிறது, அது பட்ட பாடு சொல்லி மாளாத. மீஞ்சூர் கோபி கிளப்பிய கதை பிரச்சனை அப்படம் டைரக்டர் AR முருகதாசின் இமேஜை டோட்டலாக டேமேஜ் பண்ணிவிட்டது. என்னதான் வசூலை வாரி குவித்த படம் என்கிற பெருமை விஜய்க்கு கிடைத்தாலும், போயும் போயும் ஒரு திருட்டு கதையில் விஜய் நடித்து விட்டாரே என்று ஆளாளுக்கு விமர்சனம் செய்து அசிங்கப்படுத்தி விட்டார்கள். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு நிலைமை அடுத்த படத்தில் வரவிடுவாரா விஜய்? 58வது படமான மாரிசன் படத்தை இயக்கும் டைரக்டர் சிம்புதேவனை நேரில் கூப்பிட்டு விட்டார் விஜய். நீங்க சொன்ன ஸ்டோரி என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு, பட் இந்த ஸ்டோரி உங்களுடைய சொந்த ஸ்கிரிப்ட்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கன்னு கேட்டாராம் விஜய். இதற்கு சிம்புதேவனோ, சார் இது 100% என்னுடைய சொந்த கதை தான், நீங்க நம்பி நடிக்கலாம் என்று சொல்லிவிட்டாலும், சி போயும் போய் நம்ம கிட்ட போய் இப்படி கேட்டுட்டாரே என்று அப்செட் ஆகிவிட்டார் சிம்புதேவன். கேட்டது விஜய் என்பதால் பதில் எதுவும் பேச முடியாமல் பல்லை கடித்து கொண்டு அமைதியாக படப்பிடிப்பை நடத்தி வருகிறார் சிம்புதேவன்.